இரண்டாம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்க. உங்களையும் உங்கள் உழைப்பின் பயனையும் வெப்பு நோயாலும் நச்சு பனியாலும் கல் மழையாலும் வதைத்தேன், ஆயினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வரவில்லை என்கிறார் ஆண்டவர். ப்ரேஸ் தி லார்ட். ப்ரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு சில சமயம் ஆண்டவர் நமக்கு நோயை கொடுக்கிறார், சில கஷ்டங்களை கொண்டு வருகிறார். எதற்காக? இப்போதாவது இவன் மனம் திரும்ப மாட்டானா, இப்பொழுதாவது திரும்பி வந்துவிட மாட்டானா என்று அவன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? ஆனால் மக்களோ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகலை என்று சொல்லப்படுகிறது. ஏராளமான மக்கள், விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிறகாவது ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் ஐயா அப்படின்னு வர்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா? என்னை ஏன் எய்ட்ஸ் வியாதியினால் தண்டிக்கிறாரு? உலகத்தில் மற்றவன் செய்யாத பாவத்தை நான் செஞ்சிட்டேன், இதில் என்ன பெருசு இருக்குது என்று சொல்லிட்டு இன்னும் மீண்டும் மீண்டும் அவன் பாவத்தில் போகிறானே ஒழிய செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறவன் ஒருதனமே கிடையாது. பிரியமானவர்களே, குடிபோதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அல்சர் வியாதிக்கும் மஞ்சக்கமாளவு வியாதிக்கும் அதே நேரத்தில் ஜாண்டிஸ்க்கும் நரம்பு தளர்ச்சி வியாதிக்கும் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது, குடியினால் இப்படிப்பட்ட நோய்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அவன் மனம் திரும்புகிறானா? நான் செஞ்சது பாவம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கதறானா? எப்படா நல்லாகும், எந்த வைத்தியர் பெஸ்ட் வைத்தியர் என் வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றுறதுக்கு என்று எதிர்பார்ப்பான். புண்ணு ஆற்றப்பட்டதுமே நேர டிஸ்சார்ஜ் ஆகி எங்கெங்கே போவான் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே போவான்? மதுபான கடைக்கு. சரியாக சொன்னீங்க, அவன் டிஸ்சார்ஜ் ஆகி ஆஸ்பத்திரியிலேருந்து நேராக வீட்டுக்கு போக மாட்டாங்க, நேரம் அதுமான கிடைக்கு, திரும்பவும் அதே பாவம். நரம்பு தளர்ச்சி போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற வாடிபர்கள் இளம் வயசில் நான் கையாலாம் நடுக்கிக்கிட்டு கிடக்கிறாங்க. அவனை இழுத்து வச்சு வைத்தியம் பண்ணி அவன் நல்லானதும் நேரம் வெளியில் போகும்போது எந்த கடையில் பெஸ்ட்டு போதை மருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போகலாம். அப்படியே ஆண்டவர் சின்ன தண்டனைகளை கொடுக்குறாரு, மனுஷன் மனம் திரும்பி வருமானு சொல்லிட்டு. ஆனால் மனிதனும் மனம் திரும்பி வர்றது மாதிரி இல்லை, கூடுதல் 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 பாவம் செய்து பாவத்தில் தான் அழிஞ்சு கடனை ஒழிய மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம் என்று ஆசைப்படுறவங்க யாருமே கிடையாது. இந்த சிறை செய்தியை நீங்கள் கேட்குறீங்கனாக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வழியில் நடங்க. அப்பொழுது ஆண்டவர் உன் உணவையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னை பூரண சுகத்தினால் எடுத்து நிறுத்துவார். பேசுவான் கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனித பேர் பெற்றோ. கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனித பேர் பெற்றோ. உழைப்பின் பயனை உண்பார்கள் நன்மையும் நல நலனையும் நலனும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பினோ பேரேற்றோ. சியோன் மலை போய் உறுதியுடன் அசையாமல் ஏறுவார்கள், அசையாமல் ஏறுவார்கள். Praise the Lord. Praise the Lord.